இப்போ இந்த இந்த பக்கத்தில் இன்சர்ட் பண்ணால் சுவிட்ச் ஆன் பண்ணால் ஆன் ஆகிடுச்சு. இப்போ இது கண்ட்ரோல் வந்து இதில் ஆஃப் ஆகிடுச்சு. இதில் ஆன் பண்ணலாம். இப்போ வந்து டிராயிங்கு எப்படி பண்ணது காட்டிடுறேன். முதல் பண்ணிடுறேன், அப்புறமேட்டு எப்படி ஒயர் கனெக்ட் பண்ணது காட்டுறேன். இது 2H வச்சு, இது 2H வச்சு ஹோல்டரு, இப்போ எப்படி கனெக்ட் பண்ணது காட்டுறேன். இதில் வந்து துச்சியில் 2H துச்சியில் வந்து மூணு இது இருக்கும், மூணு பாயிண்ட் இருக்கும். இதில் வந்து கீழ் பாயிண்டில் வந்து நம்ம ஒரு ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிடணும். அதேமாதிரி மேல் பாயிண்டில் இப்போது ட்விட்சில் வந்து இதில் ஒரு பாயிண்ட் இருக்கும், இதில் ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் எடுத்து போய் ஹோல்டில் ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணலாம். அதுமாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஹோல்டில் ஒரு பாயிண்ட்டும் ட்விட்சில் ஒரு பாயிண்ட் ஒரு இது கனெக்ட் பண்ணணும். அது என்ன பண்ணோம், இதில் வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிடணும். இப்போ இதில் வந்து நம்ம பேஸ் கனெக்ட் பண்ணலாம். அவ்வளோதான் சிம்பிள். இது சுவிட்ச் வச்சு எப்படி கனெக்ட் பண்ணதுன்னு உங்களுக்கு காட்டிட்டேன். அது எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்கலாம். திரும்பி காட்டிடுறேன். இந்த சுவிட்சில் வந்து மூணு வோல்ட் தான், அது மாதிரி மூணு வோல்ட் இருக்கும். அதுமாதிரி இந்த ஒரு ரெண்டு வோல்ட் தான் இதில் ரெண்டு வோல்ட் இருக்கும். கீழே இந்த வோல்ட்ல கரெக்ட் பண்ணிடுவோம். மேலே ஒரு வோல்ட் இருக்கு, அதுமாதிரி இதுவும் கரெக்டாக இதுவும் கரெக்ட் பண்ணிடுவோம். இப்போ சென்ட்ரல் ஒரு வோல்ட் இருக்கும், சென்ட்ரல் வந்து இந்த வோல்டில் இந்த வோல்டில் வந்து கரெக்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த வோல்டில் ஒன் கரெக்ட் பண்ணி ஒன்று இருக்கும், அது வந்து நியூட்ரல் கரெக்ட் பண்ணிடுவோம். இதில் வச்சு ஒரே பாயிண்ட் இதில் வந்து பேஸ் கரெக்ட் பண்ண முடிச்சாங்க. இதுமாரி ரெண்டு ஒயர், இது வந்து இங்கே பண்ண ரெண்டு ஒயர். ஆனால் மீன் போர்டில் போனால் இது இது வச்சு எங்கே யூஸ் ஆகும், நம்ம பால்கனியில் துச்சி போட்டு உள்ளே வந்து ஆஃப் பண்ணலாம். உள்ளே ஆன் பண்ணி வெளியே வந்து ஆன் பண்ணலாம். அதுக்காக இது டூ துச்சு டூ துச்சு ஒன் கண்ட்ரோல் இங்கே ஆன் பண்ணி இங்கே இங்கே ஆஃப் பண்ணி இங்கே ஆஃப் பண்ணலாம். அதுக்காக இது புரிஞ்சுட்டு இப்போ வந்து அது எப்படி பண்ணலாம். இந்த ரெண்டு ஒயர் ஓகே. இப்போ கீழே கனெக்ஷன் பண்ணிட்டோம். இதேமாரி சென்டரில் ஒரு நம்ம கனெக்ட் பண்ணதாக்க அதில் வந்து இந்த இந்த ஒயர் எடுத்து இந்த எண்ட் வந்து இந்த ஹோல்டரில் கனெக்ட் பண்ண ஒரு எண்ட். இப்போ வந்து இதில் ஒரு இது இருக்குது, இதில் ஒரு இதில் வந்து தான் இப்போது அதுமாதிரி ரெண்டு வயிறு இருக்குது. இதில் வந்து இதில் வந்து நூற்று கொடுத்து இதில் இதில் ஒரு இது இருக்கும் கனெக்ட் பண்ணதுக்கு. அதில் வந்து இன்னொரு பிஎஸ்சி பிஎஸ் மட்டும் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே எப்படி ஒர்க் ஆகும் கரெக்டாக கீழே கீழே வந்து ஜாயின் பண்ணி அதுமாதிரி மேலே மேலே ஜாயின் பண்ணிருக்கோம். சென்டரில் இது வந்து ஒரு வாயில் எடுத்துமே ஓடல் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த சென்டரில் வந்து பேஸ் கொடுத்துரும், இதில் இன்னொரு என் வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓல்டர் போட்டு செக் பண்ணலாம். இந்த லைட்டு போட்டு செக் பண்ணலாம். லைட்டு போடுறேன்.
இப்போ வந்து இந்த கத்தியில் இன்சர்ட் பண்ணால் சிமெண்ட் சுவிட்ச் ஆன் பண்ணால் இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ இது கண்ட்ரோல் வந்து இதில் ஆஃப் ஆகிடுச்சு. இதில் ஆன் பண்ணலாம். இது ஆஃப் ஆகிடுச்சு. இது ஆன் பண்ணலாம். அதுமாதிரி ஓகே. இது இது புரிஞ்சிருக்கும் பண்ணது. இது எப்படி பண்ணாதுன்னா, நம்ம படிக்கட்டு இருக்கும், படிக்கட்டில் கீழே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுவோம், மேலே போய் ஆஃப் பண்ணுவோம். அதுக்காக இது வந்து டூ சுவிட்சு, கீழே ஆன் பண்ணி மேலே ஆன் பண்ணுறதுக்காக இது சுவிட்சு ஒரு யூஸ் ஆகும். அதேமாதிரி பெட்ரூமில் நம்ம பெட்ரூம்லேயும் அதேமாதிரி யூஸ் பண்ணாது. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதான் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு வீடியோ போட. ப்ளீஸ் சப்போர்ட் மீ மை சேனல்.